YouTube சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அக்னிஹோத்திர வேள்வியை பத்தி நம்ம பாப்போம். அக்னிஹோத்திர வேள்வியை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தா, நம்ம வீட்டுல செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, இயற்கையை வந்து மேம்படுத்துறோம், சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்து இயற்கை சக்திகளை பிராணசக்தியை வந்து மேம்படுத்துறதோட நம்ம குடும்பத்துல ஆரோக்கியம் அமைதி மற்றும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அக்னிஹோத்திரம் வந்து ரொம்ப உன்னதமான ஒரு தீர்வா இருக்கு. இப்போ அந்த அக்னிஹோத்திரத்தை வந்து எப்படி செய்யறது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இன்னொரு முறை அதை ரிப்பீட் பண்ணுவோம். அக்னிஹோத்திரம் செய்யறதுக்கு தேவையானது பிரமிட் வடிவ பாத்திரம், அதுல தேவையான அந்த கிட்டோட பசுஞான வரட்டி, சுத்தமான பசுஞான வரட்டி ஒரு ரெண்டு மூணு வரட்டி, ஒரு நாலு ஸ்பூன் சுத்தமான பசுனை, ஒரு ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி, இவ்வளவுதான் தேவை அக்னிஹோத்திரம் செய்ய. ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வந்து காலையில் சரியான சூரிய உதயம், மாலை வந்து சரியான சூரிய அஸ்தமன வேளையில் செய்யணும். ரெண்டு வேளையும் செய்ய முடியாதவங்க அவசியம் வந்து காலையில் சூரிய உதயத்தப்போ செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த சூரிய உதயத்தப்போ செய்கிறதுனால நமக்கு பிரபஞ்ச சக்திகள் வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்போ அதனால கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தா, அந்த நேரம் வேள்வி செய்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அலைகள் வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குது. நோய் பாதிப்புனால நிறைய அவஸ்தப்படுறவங்க அந்த வேள்வி செய்கிறப்ப சுற்றி உட்காந்துக்கலாம். அந்த அக்னிஹோத்திரம் செய்ய போகிறவங்க அவங்க தான் தினந்தோறும் செய்யணும்னு கட்டாயம் இல்லை, அதுக்கு பயிற்சி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ரொம்ப எளிமையான செய்முறை. அதனால் இதை யாருனாலும் பழகி எளிமையாக செய்யலாம், தினந்தோறும் செய்யலாம். நடுத்தர மக்களும் கூட தினமும் செய்யக்கூடிய செலவில்லாத வேலை தான் அந்த அக்னிஹோத்திரம். இது ஜாதி மதம் அப்பாற்பட்டு மத ரீதியான கடமைகளும் இல்லாமல் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் அந்த அக்னிஹோத்திரம். இப்போ இந்த வீட்டில் வந்து அக்னிஹோத்திரமாக செய்கிறப்ப அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லிட்டு நம்ம செய்கிறப்ப ஆரோக்கியம் அமைதி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதோட காரிய தடைகள் நீங்கிறது தான் அக்னிஹோத்திரம். இதை தினந்தோறும் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை வந்து நம்ம எவ்வளோ தான் வார்த்தையால் சொன்னாலும் அதை நம்ம உணர முடியாது. நீங்கள் தினந்தோறும் செய்கிறப்ப தான் அதோட பிரம்மாண்டத்தையும் அதோட பலனையும் நீங்கள் உணர முடியும். உன்னதமான ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான வேள்வி தான் இது. இதை செய்கிறது வந்து தினந்தோறும் ஒரு 10 நிமிட நேரம் ஒதுக்குனாலே போதுமானது. இப்போ இந்த வேள்வியை செஞ்சு செய்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதோட நம்ம உலகத்துக்கும் நன்மை செய்கிறோம். ஒரே விஷயத்தில் 3 விதமான நன்மைகள் கிடைக்குது, உலக நன்மை, நம்ம நன்மை, அப்புறம் சுற்றுச்சூழலை வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேன்மையான ஒரு கான்செப்ட் இதில் அடங்கியிருக்கு. இப்போ இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அக்னிஹோத்திரத்தை பார்த்துட்டோம். இதை வந்து இதுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் செய்முறையும் கூட கொஞ்சம் தனித்துவமானது. அதே இது நம்ம வியாபார ஸ்தலங்களில் செய்யக்கூடியதுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்ப்போம். வியாபார ஸ்தலங்களில் வந்து வியாபாரத்தில் வந்து உற்பத்தி பாதிக்கப்படுது, தொழில் விருத்தி இல்லை, நஷ்டமாக இருக்குது, தொழில் வந்து ரொம்ப நஷ்டமாயிட்டே போகிறதுனால தொழில் முடங்குற நிலைமைக்கு வருது, தொழில் செய்கிற இடத்துல உள்ள தொழிலாளர்கள் வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தொழில் நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் நல்ல நிவாரணம் தான் இந்த அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரத்திலே வந்து வியாகுருதி ஹோமம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம்னாக்கா அந்த தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குலாம் நம்ம நிவர்த்தி பண்ணலாம், உன்னதமான பலன் கிடைக்கும். குறைந்த செலவுலேயே மிக அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வேள்வி தான் அந்த வியாகுருதி ஹோமம். இந்த ஹோமம் செய்கிறதுனால தொழில் ஸ்தாபனங்களில் நிலவக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் வாஸ்து பாதிப்புகள்லாம் ரிமூவ் ஆகுது, அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களோட மனோபாவம் வந்து நேர்மறையாக மாறுது, எதிர்மறை சிந்தனை வராது, நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதோட முக்கியமாக தொழில் ஸ்தாபனங்கள் வியாபார நிறுவனங்களில் வரக்கூடிய இந்த வாடிக்கையாளர்களோட அணுகுமுறையும் கூட மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யக்கூடிய அந்த வியாகுருதி ஹோமத்தில் அவ்வளோ அபரிமிதமான சக்திகள் உருவாகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதில் பயன்படுத்தக்கூடிய அவிசுகள் தான், பசுஞான வரட்டி, நெய், சுத்தமான பசு பச்சரிசி, அதோட கூடுதலாக அரசங்குச்சி, இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வச்சு வியாகுருதி மந்திரங்களை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய வேள்வின்றதுனால நமக்கு அதில் வந்து மிகச்சிறந்த பிராணசக்திகள் பிரபஞ்ச சக்திகள் வந்து உருவாகுது. இதை நீங்கள் ஒவ்வொரு வேள்வியும் செய்கிறப்பவும் அனுபவபூர்வமாக உணர முடியும் அந்த பலன்களை. அதனால் தொழில் வியாபார நிறுவனங்களில் இந்த வேள்வியை செஞ்சு நீங்கள் உங்களோட நெருக்கடிகளை தீர்த்துக்கலாம். வியாபாரம் விருத்தி அடைகிறதுக்கு, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு, வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு,
அதோட கூடுதலாக வாடிக்கையாளர்கள் ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு இந்த வேள்வி மிக மிக சிறந்தது. அதனால் இந்த வியாகுருதி ஹோமம் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மிகச்சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம், தேவையானப்பெல்லாம் செய்யலாம், குறைந்த செலவுனால நீங்கள் பெரும்பாலான நாட்கள் வந்து இந்த வேள்வியை செஞ்சு உங்களோட வியாபார விருத்தியையும் தொழில் லாபகரமாக நடக்கிறதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வேள்வியை வந்து குறிப்பிட்ட நேரங்களில் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி, சூரிய உதயம் அஸ்தமனத்துறப்ப தான் செய்யணுன்ற மாதிரி ஒரு தத்துவம் இருக்குது. அதோட கூடுதலாக எப்பவும் செய்யறதுனாக்கா அதுக்கு கூடுதலாக வந்து மிருத்யுஞ்சய வியாகுருதி ஹோமம் அப்படின்றதோட நமக்கு வந்து மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படின்றத சேர்த்து இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இந்த வகையில் தொழில் விருத்திக்கு நீங்கள் அந்த ஹோமம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு இதுக்கு தீர்வு வந்து கேட்கலாம். எந்த ஊருக்கு எங்கனாலும் வந்து செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் கூட இதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தொழில் விருத்தியை முழுமையாக மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த வியாகுருதி ஹோமம் மிக அற்புதமானது. இது சம்பந்தமான ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள்